ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசுவது. சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பிறருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை பேசக்கூடாது. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசுவது பாவம். தேவை ஏற்படும் போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லலாம். பாவம் செய்த சகோதரருக்கு விரோதமாக தேவை ஏற்படும் போது பேசலாம். அவர்கள் தப்பிதமாய் நடந்து கொண்டாலும் நாம் அவர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அவர்களுக்கு நன்மை உண்டாகும் விதத்தில் மிகுந்த கவனத்தோடு பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நாவுகளை அன்பின் பிரமாணம் ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பது போல நாம் ஒருவருக்கொருவர் உதடுகளின் அன்பான கனியையே பேச வேண்டும். சத்தியமும் நீதியும் நம்முடைய வார்த்தைகளை வழிநடத்த வேண்டும். நம்மை போலவே மற்ற சகோதரரும் தேவனுடைய சாயலின்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களும் நமக்கு கிறிஸ்துவுக்குள் சகோதரராய் இருக்கிறார்கள். நம்முடைய சகோதரருக்கு முன்பாக நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். மற்ற சகோதரரின் நற்பெயருக்கு நாம் களங்கம் ஏற்படுத்திவிடக்கூடாது. மற்றவர்களுக்கு நம்மால் உபகாரம் செய்ய முடியாமற் போனாலும் உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி நம்மால் நன்மையான காரியங்களை பேச முடியாவிட்டாலும் அவர்களை பற்றி தீமையான காரியங்களை பேசாதிருக்க வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தை நியாயம் தீர்த்து அதையே குற்றப்படுத்துகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய சகோதரர் தப்பிதம் செய்யும் போது அவரை கண்டித்து உணர்த்தலாம். அதையும் வேத வாக்கியத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக நாம் செயல்படும் போது நாமும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாகவே இருப்போம். தேவனுடைய வார்த்தையானது தவறு செய்த சகோதரரை திருத்துவதற்கு சரியானதல்ல என்று தீர்மானித்து அவரை திருத்துவதற்காக நாம் விரும்புகிறதை பேசுகிறோம். இதனால் தேவனுடைய வார்த்தையை அவமதித்து தூஷிக்கிறோம். நம்முடைய சுய பிரமாணத்தின்படி ஒரு சகோதரனை குற்றப்படுத்தும் போது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசுகிறோம். அந்த சகோதரனை திருத்துவதற்கு நியாயப்பிரமாணம் பலனற்றது என்று தீர்மானம் செய்கிறோம். இதன் மூலமாய் நாம் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிரமாணம் எக்காலத்திலும் பரிபூரணம் உள்ளது. மனுஷர் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறும் போது அந்த பிரமாணமே அவர்களை நியாயம் தீர்க்கும். அதே வேளையில் மனுஷர் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறவில்லை என்றால் அந்த பிரமாணம் அவர்களை நியாயம் தீர்க்காது. கர்த்தர் நமக்கு கொடுக்காத ஊழியத்தை நாம் செய்து கொண்டிருக்க கூடாது. நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக பேசுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற நீதிபதி அல்ல. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே நம்முடைய தேவன். அவரே மனுஷருடைய ஆத்மாவை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மனுஷரை குற்றப்படுத்துகிற அதிகாரம் தேவனுக்கு மாத்திரமே உள்ளது. இந்த அதிகாரத்தை தேவன் எந்த மனுஷருக்கும் கொடுக்கவில்லை. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. நாம் மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது நாம் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசுகிறோம். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறோம். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் அல்ல. அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு தங்களை நியாயாதிபதிகள் ஆக்கிக் கொள்கிறார்கள். தேவன் தங்களுக்கு கொடுக்காத ஊழியத்தை இவர்கள் தாங்களாகவே எடுத்துக் கொள்கிறார்கள். தேவனே நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டிருக்கிறவர். மனுஷரை நியாயம் தீர்க்கிற உரிமை தேவனுக்கு மாத்திரமே உள்ளது. மனுஷரை ரட்சிக்கவும் அழிக்கவும் தேவன் மாத்திரமே வல்லவர். நாமே தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சுய இஷ்டத்தின் பிரகாரம் தேவனுடைய பிரமாணத்தை நமக்கு கீழ்ப்படுத்த நாம் முயற்சி பண்ணக்கூடாது. நாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாத்திரமே இருக்க வேண்டும்.
அதற்கு நியாயாதிபதிகளாய் இருக்கக்கூடாது. தேவனே மனுஷருக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். தேவனால் மாத்திரமே தம்முடைய பிரமாணத்தை நம்முடைய மனச்சாட்சியில் பதிய வைக்க முடியும். நாம் தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். தம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தேவன் தம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிறார். பிரமாணத்தை நிறைவேற்றுகிற அதிகாரமும் உரிமையும் தேவனுக்கு மாத்திரமே உரியது. தேவன் மாத்திரமே மனுஷரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். தம்முடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனால் மாத்திரமே வெகுமதிகளை கொடுக்க முடியும். அதுபோலவே தம்முடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவனால் மாத்திரமே தண்டனைகளையும் கொடுக்க முடியும். தேவன் மாத்திரமே தம்முடைய பிரமாணத்திற்கு நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் தங்களை தேவனுடைய பிரமாணத்திற்கு நியாயாதிபதிகளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் தங்கள் சகோதரருக்கு விரோதமாக பேசுகிறார்கள், தங்கள் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசக்கூடாது. நம்முடைய சகோதரருக்கு நாம் நியாயாதிபதிகளாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணம் நமக்கு கிடைத்திருப்பது பெரிய சலாக்கியம். நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிற நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய பிரமாணம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் தேவனுடைய பிரமாணத்திற்கு நியாயாதிபதிகளாய் இருந்து மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது.